தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தென்பகுதியில் உள்ள கடலோர மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது தூத்துக்குடி மாவட்டம். இம்மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் உப்பிட்டு உதவி செய்கின்றன கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணப்படும் உப்பளங்கள். சுதந்திர போராட்ட செம்மல் கப்பலோட்டிய தமிழனின் நாட்டுப்பற்றை நினைவுபடுத்தும் பழைய துறைமுகம். தற்போது நாட்டில் உள்ள 10 முக்கிய துறைமுகங்களில் ஒன்றாக இருக்கும் தூத்துக்குடி துறைமுக கழகம் ஆகியவை இம்மாவட்டத்தில்தான் உள்ளன. அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோவில், வைணவ 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ஸ்ரீவைகுண்டம் கோவில் மற்றும் தூத்துக்குடியில் வருடாந்திர திருவிழா காணும் பனிமாதா ஆலயம் ஆகியவை இம்மாவட்டத்தின் மற்ற சிறப்புகளாகும். தூத்துக்குடியில் உள்ள உரத் தொழிற்சாலையும் அனல் மின் நிலையமும் இம்மாவட்டத்தின் மற்ற அடையாளங்களாகும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம் தனி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்டதாகும். இம்மாவட்டத்தில் உள்ள 14,81,799 வாக்காளர்களில் 7,24,484 ஆண்களும் 7,57,151 பெண்களும் மற்றவர்கள் 164 பேருமாக உள்ளனர். 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இம்மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் அதிகபட்சமாக 74% வாக்குகள் பதிவாகின. 2016 ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் 4 அதிமுகவும் 2 திமுகவும் வெற்றி பெற்றன. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள விளாத்திக்குளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சின்னப்பன், திமுக வேட்பாளர் ஜி வி மார்க்கண்டேயன், தூத்துக்குடி சட்டப்பேரவை தொகுதியில் தமாக வேட்பாளர் எஸ்டிஆர் விஜயசீலன், திமுக வேட்பாளர் கீதா ஜீவன், திருச்செந்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன், திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன், ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சண்முகநாதன், காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ், ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மோகன், திமுக வேட்பாளர் சண்முகையா, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி, கோவில்பட்டி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கடம்பூர் ராஜு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஸ்ரீனிவாசன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களைத் தவிர இதர கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் இருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் இந்த மற்ற பிளேசஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பஸ் ஃபெசிலிட்டிஸும் ஏற்படுத்தி கொடுத்தா அது நல்லது. கோவில்பட்டி வார்டில் 36 வார்டுகளிலும் ரோடு வசதி இல்லை, எல்லா ரோடுமே கிடங்கு பள்ளமாக தான் இருக்கு. அந்த சிவலப்பேர் தண்ணி 2வது பைப் லைன் தண்ணி திட்டம் வந்து எந்த லைன்லையுமே செக் பண்ணி விடலை, எந்த தெருவுகள்லையும் தண்ணி வரல, அதையும் முறையாக செயல்பட செய்ய வேண்டும். தூத்துக்குடி மாவட்ட மக்கள் வாக்களிக்கும் நாள் வரும் 6ஆம் தேதி.